நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. 13 அம்ச கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்களிக்க கூடாது. விக்னேஸ்வரன். எமது ஆட்சியில் மக்களை நோக்கி படையினர் துப்பாக்கிகளை நீட்ட மாட்டார்கள். சரத் பொன்சேகா. இலங்கையை விட்டு குடும்பத்தினரோடு தப்பி ஓடினார் எஃப்சிஐடி ரவி. அரசாங்கத்தை குற்றம் சாட்டிய அறிக்கை ஏற்க மறுத்தார் மைத்ரி. தமிழ் மொழிக்கு தடை விதித்த உணவகம் அமைச்சர் விடுத்துள்ள உத்தரவு. இனி விரிவான செய்திகள். 13 தமிழ் கட்சிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக ஜனாதிபதி வேட்பாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்த முன்வராத நிலையில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் தமிழ் கட்சிகள் ஆதரவளிக்க கூடாது என வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி பி விக்னேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலே அவர் இதனை சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட இந்த 13 அம்ச கோரிக்கைகளையும் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் பரிசீலிக்க வேண்டுமென்றும் அவற்றை நிறைவேற்றுவது தொடர்பாக அவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் நாம் அறிந்திருந்தோம். ஆனால் எந்த பிரதான கட்சிகளின் முக்கிய சிங்கள ஜனாதிபதி வேட்பாளருமே இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் எம்முடன் பேசுவதற்கு முன்வரவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தமது கோரிக்கைகள் தொடர்பாக இனவாத கருத்துக்களை முன்வைத்து பேரினவாத சக்திகளை திருப்திப்படுத்தி சிங்கள மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் ஒரு குறுகிய அரசியலில் தான் பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பான்மையின கட்சிகளின் தமிழர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விடுவதும் உடன்படிக்கைகளை கிழித்து அறிவதுமே வரலாறு முழுவதும் நிறைந்திருந்துள்ளன. 31 திகதி தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாக உள்ள நிலையில் எமது இந்த நியாயமான கோரிக்கைகளை பரிசீலனைக்கு உட்படுத்தி எம்முடன் கலந்துரையாடலை மேற்கொள்ள எந்த சிங்கள வேட்பாளரும் இதுவரை தயாராக இல்லை என்றும் அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அத்துடன் 5 தமிழ் கட்சிகளும் ஒரு பொது முடிவுக்கு இதுவரை வரவில்லை என்பதும் கவலைக்குரிய விடயமாகும் என்றும் இந்நிலையில் எந்த ஒரு சிங்கள வேட்பாளருக்கும் வாக்களிக்கும்படி கேட்பது தார்மீக உரிமை எமக்கு இல்லை என்பதே எமது கட்சியின் நிலைப்பாடாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை ஜனநாயக ரீதியாக தேர்தலில் வாக்களிக்கும் எமது மக்களின் ஜனநாயக உரிமையை நாம் மதிக்கின்றோம். எனவே புற சூழ்நிலைகள் கவனத்தில் கொண்டு மக்கள் தங்கள் வாக்குகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கருதுவதாகவும் அறிக்கையில் கூறியுள்ளார். மேலும் எமது சகோதர கட்சிகள் எந்த ஒரு முக்கிய கட்சி வேட்பாளருக்கேனும் களம் அமைத்து கூட்டங்கள் கூட்டி வெளிப்படையாக வாக்கு கேட்க மாட்டார்கள் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் வலுவான பாதுகாப்பு முறைமை அமுல்படுத்தப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். திபிலபுட்டிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். ரத்து பஸ் வளவில் சுத்தமான குடிநீரை கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட குழந்தைகள் உட்பட அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய படையினர் சிறையில் இருக்க அந்த சம்பவத்துக்கு காரணமான ராஜபக்சே சுதந்திரமாக நடமாடி திரிவதாக சரத் பொன்சேகா குற்றம் சாட்டினார். அத்தோடு சேமலாப நிதியை கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை சுட்டுக்கொன்ற விசேட அதிரடிப்படையினர் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ராஜபக்சே தொடர்ந்து ஆட்சியில் நீடித்தார் என்றும் சாடினார். இதேவேளை சிலாபத்தில் எரிபொருள் மானியம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களும் தற்போது சிறையில் இருக்க மகிந்த ராஜபக்சே சுதந்திரமாக நடமாடி திரிகின்றார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் அமையப்போகும் ஐக்கிய தேசிய முன்னணியின் ஆட்சியில் இந்த நிலைமைகள் அனைத்தும் மாற்றப்படும் என்றும் முப்படைகள் மக்களை நோக்கி துப்பாக்கிகளை காட்ட பயன்படுத்த மாட்டார்கள் என்றும் சரத் பொன்சேகா உறுதியளித்தார். மேலும் நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கவே முப்படையினர் செயற்படுவார்கள். எமது ஆட்சியில் ஒரு வலுவான நாட்டை உருவாக்கி பாதுகாப்பை உறுதி செய்வோம் என கூறினார். இதேவேளை புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தான் ஆட்சிக்கு வந்தால் பாதுகாப்பு அமைச்சராக சரத் பொன்சேகாவை நியமிப்பேன் என கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவின் முன்னாள் தலைவர் ரவி வைத்தியலங்கார நாட்டை விட்டு தப்பியோட்டம். முன்னாள் எஃப்சிஐடியின் தலைவராக கடமையாற்றிய ரவி வைத்தியலங்கார அவரது குடும்பத்தினரோடு நாட்டை விட்டு தப்பியோடிவிட்டார். இவர் பதவியில் இருக்கும்போது மகிந்த தரப்பின் பல குற்ற ஆவணங்களை இல்லாமல் செய்தமை மற்றும் மாற்றியுள்ளமை தெரிய வந்த பின்னணியிலும் கோட்டாவின் தோழி உறுதிப்படுத்தப்பட்டு வந்த பின்னணியிலும் நாட்டை விட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியேறியுள்ளார். இவர் ஊழல் செய்தவர்கள், சர்வதேச ஊழல்வாதிகள் மற்றும் ராஜபக்சே ஆட்சியின் மோசடி செய்பவர்கள் ஆகியோருடன் பண மோசடியில் ஈடுபட்டிருந்தார் என்பதும் இப்போது தெரிய வந்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து நாடாளுமன்ற தெரிவுக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்தின் போது ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து ஆராய்ந்த தெரிவுக்குழுவின் அறிக்கையும் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த அறிக்கையை தான் ஏற்க மாட்டேன் என்று கூறிய ஜனாதிபதி அதை அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக பதிவு செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார்.
அதற்கு பதிலாக பாதுகாப்பு குறைபாடுகள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பகுதிகளை ஆராயுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டார். ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து ஆராய்ந்த தெரிவுக்குழு தனது அறிக்கையை கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. குறித்த அறிக்கையில் 250 மேற்பட்ட மக்களை கொன்ற தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியதாக அரச புலனாய்வு சேவை மற்றும் அரசாங்க தலைவர்களை குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழியை பேசக்கூடாது என உத்தரவிட்ட உணவகத்துக்கு எதிராக உடனடியாக விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இதுகுறித்து பதிவொன்றியிட்டுள்ளார். அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ள சமத்துவத்திற்கான உரிமையை மீறுவோர் குறித்து சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசகரம மொழிகள் ஆணையாளருக்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை கொழும்பிலுள்ள பிரபல உணவகம் ஒன்றில் தமிழ் மொழியில் உரையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 7 ஹேடன் பிளேஸ் பகுதியில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றிலேயே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த உணவகத்தில் ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மொழிகளில் மாத்திரமே உரையாட வேண்டும் என அறிவிப்பு பலகை மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இராஜாங்க அமைச்சர் வசந்த சேனநாயக்கவை கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இராஜாங்க அமைச்சர் பதவியில் இருந்தும் அவர் நீக்கப்பட உள்ளதாகவும் அகிலவிராஜ் காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார். பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவினால் எதிரணி வேட்பாளரான கோத்தபாய ராஜபக்சவுக்கு சவால் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சஜித் பிரேமதாச இன்னமும் கொள்கை பிரகடனம் செய்யாமையினால் கோத்தபாய விவாதத்திற்கு வர மாட்டார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் குறிப்பிட்டுள்ளார். தேவை ஏற்படின் தனது சித்தப்பாவான கோத்தபாயவுக்கு பதிலாக தன்னால் பதில் வழங்க முடியும் என நாமல் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளரான கோத்தபாய ராஜபக்சவிற்கு சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்திருந்த நிலையில் நாமல் வெளியிட்ட இந்த கருத்து கோத்தபாய ராஜபக்சவை நகைச்சுவையாளராக நாமல் கருதுவதாக அரசியல் மட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு கோத்தபாயவிடம் சஜித் விடுத்திருந்த போதும் அதனை அவர் புறக்கணித்து வருகிறார். மகிந்த ராஜபக்சவின் உதவியின்றி ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொள்ள முடியாத கோத்தபாயவினால் இந்த சவாலுக்கு முகம் கொடுக்க முடியாதென்பது நாட்டு மக்களுக்கு தெளிவாகியுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாமல் வெளியிட்ட இந்த கருத்தானது மேலும் கோத்தபாயவுக்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. தமிழகத்தின் திருச்சியில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து உயிரிழந்த 2 சிறுவனின் மரணம் உலக மக்களை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்தியா மாத்திரமின்றி இலங்கையிலும் பல்வேறு பகுதியில் சுஜித் உயிருடன் மீண்டு வர வேண்டும் என பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்நிலையில் சுஜித் உயிரிழப்பை அடுத்து தென்னிலங்கையில் உள்ள சிங்கள குடும்பம் ஒன்று அஞ்சலி செலுத்தியுள்ளது. இனவாத ரீதியாக செயற்பட்டு வரும் சிங்கள மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் உயிரிழந்த சிறுவனுக்கு அஞ்சலி செலுத்தியமை பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கடந்த 25 மணப்பாறை அருகே உள்ள நடுக்காட்டுப்பட்டியில் ஆழ்துளை கிணற்றில் வீழ்ந்த சுஜித் 4 பின்னர் சடலமாக மீட்கப்பட்டார். இதன் பின்னர் நேற்றைய தினம் பிரேத பரிசோதனையின் பின்னர் அடக்கம் செய்யப்பட்டார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com